हेलो फ्रेंड्स वंडर पॉलिनिन अन्बु वणक्कंगल इन्नैक्कु नम्म कुकिंगल पार्क्क पोறது 6 மாத குழந்தை முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரை சாப்பிடக்கூடிய எளிதில் ஜீரணமாகக்கூடிய சத்துமாவு இந்த சத்துமாவுல என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு என்பதை குறித்து பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் இந்த சத்து மாவை நம்ம அன்றாட உணவுல எடுத்துக்கொள்ளும்போது நம்ம பிரைன் நல்ல ஆக்டிவா இருக்கு இம்யூனிட்டி அதிகமாகுது பாடி மசில்ஸ் அண்ட் போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது சத்து மாவுல அதிகமாக புரோட்டீன் இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கு விட்டமின் ஏ பி சி டி இ மற்றும் கே அதிகமாக இருக்கு மினரல்ஸான கால்சியம் அயன் மெக்னீசியம் காப்பர் பாஸ்பரஸ் இருக்கு இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால டைஜஷன் சிஸ்டத்தை நல்லா வச்சுக்க உதவுது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை கட்டாயம் சாப்பிடணும் பிரஸ்ட் ஃபீடிங் லேடிஸும் இதை கட்டாயம் சாப்பிடணும் அப்போ அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் தேவையான எல்லா சத்துக்களும் அதிலிருந்து கிடைக்குது உங்கள் செல்ல குழந்தைங்க சப்பியா புசு புசுன்னு அழகாக இருக்கணுமா இந்த சத்து மாவை தினமும் கொடுங்க வாங்க இப்போ இந்த சத்து மாவுக்கு என்னென்ன எவ்வளவு தேவைன்னு பார்த்துடலாம் கேழ்வரகு 3 கப் எடுத்துக்கிறோம் அதே கப் அளவில் கம்பு 3 கப்பு எடுத்துக்கிறோம் வெள்ளைச்சோளம் 2 கப்பு மக்காச்சோளம் 2 கப் வேர்க்கடலை 1/2 கப்பு பொட்டுக்கடலை 1 கைப்பிடி சோயா 1 கைப்பிடி 1 கைப்பிடி கோதுமை 1 கைப்பிடி சிவப்பு அரிசி 1 கைப்பிடி பாசிப்பருப்பு பாதாமும் முந்திரியும் 1/2 கப்பு ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி 1 கைப்பிடி பார்லி 1 கைப்பிடி வாங்க இப்போ இதை எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் கேழ்வரகு வறுத்தாச்சு இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அடுத்தது கம்பு போட்டு வறுத்துக்கலாம் கம்பும் நல்லா வறுபட்டுடுச்சு நல்ல மணம் வருது அடுத்ததாக நம்ம மக்காச்சோளத்தை போட்டு வறுத்தாச்சு இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்து வேர்க்கடலையை வறுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்ல ஸ்மெல் வந்துருச்சு வேர்க்கடலையில் அதிக சத்துக்கள் இருக்குது அன்றாடம் 1 கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிட்றது நம்ம உடலுக்கு நல்லது அடுத்து நம்ம பச்சை பயிரை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே சம்பா கோதுமை சிவப்பு அரிசி இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரே சைஸாக இருக்கிறதால இதெல்லாம் ஒன்றா கொட்டி நம்ம வறுத்துக்கலாம் சோயா சேர்த்துக்கிறோம் நல்ல மனம் வந்துருச்சு இது கூடவே இப்போது பார்லியை சேர்த்துக்கிறோம் நல்லா வறுபட்டுடுச்சு இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அடுத்து நம்ம வறுகடலையை சேர்த்துக்கிறோம் பொட்டுக்கடலை இதை நல்லா வறுத்துக்கணும் இதையும் ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம பார்லியை வறுத்துக்கலாம் பார்லி நல்லா வறுபட்டுடுச்சு கடைசியாக நம்ம முந்திரி பாதாமை நல்லா வறுத்துக்கலாம் பச்சை வாசனை போகணும் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ எல்லா தானியங்களையும் ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம் ஆறின பிறகு தான் அரைக்கணும் இதை நான் மெஷினில் கொடுத்து இன்றைக்கி நான் அரைக்க போகிறேன் நல்லா ஆறிடுச்சு அரைச்சி கொண்டு வந்தாச்சு நல்லதொரு சத்து மாவு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு வீட்டிலே நம்ம செய்யும்போது இது அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் கடையில் வாங்கும்போது காசு அதிகமாக இருக்கும் அளவு கம்மியாக இருக்கும் வீட்டில் செய்யும்போது ரொம்ப நாளைக்கு அது வரும் இந்த சத்து மாவில் இனிப்பு அடை கார அடை கொழுக்கட்டை உருண்டை பிஸ்கட்டு நிறைய பண்ணலாம் ஒரு ஒரு ரெசிப்பியாக நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் சத்து மாவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க இன்னும் நம்ம சேனலில் சளி தொல்லை இனி இல்லை இதை சாப்பிடுங்க ரத்தம் அதிகமாகணும்னா இம்புட்டு ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் பனானா சிப்ஸ் இதெல்லாம் போட்டுருக்கோம். இதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள், பயனடைங்க. ஒண்டர் பாலின் சேனலை இப்போ தான் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனுக்கு மேலே ஆல் என்ற பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வித்தியாசமான புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும். மற்றும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.